வணக்கம், நான் உங்கள் அக்ஷயா. இன்று நாம் பார்க்க போகின்ற விடயம், சென்ற பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கமலஹாசன் அவர்கள் தகவல் பிழை ஒன்றை கூறினார். நன்றாக கற்ற படித்து உணர்ந்த நடிகர் கமலஹாசன் அவர்கள் கடந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது மகாகவி பாரதியார் அவர்களின் பிறந்த தினத்தை நினைவு கூர்ந்தார். அச்சந்தர்ப்பத்தில் அவர் பிழையான தகவல் ஒன்றை வழங்கினார். அதாவது, உலகின் முதலாவது பெண் பிரதமர் இந்தியர் என்று குறிப்பிட்டார். ஆனால் முதலாவது பெண் பிரதமர் இலங்கையைச் சேர்ந்த ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா அவர்கள். தற்செயலாக மாறி கூறப்பட்ட இக்கருத்தால் இவர் சம்பந்தப்பட்ட இந்த காணொளி அனைவராலும் பகிரப்பட்டு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. சில வேளைகளில் அவர் தவறுதலாக அதனை குறிப்பிட்டு இருக்கலாம். ஆனால் மகாகவி பாரதியார் பற்றி குறிப்பிட்ட கமல்ஹாசன் அவர்கள், பெண்ணுக்கு விடுதலை கிடைத்தால்தான் மண்ணுக்கு விடுதலை கிடைக்கும் என்பதை குறிப்பிட்டு கூறினார். கேட்பதற்கு எல்லா கருத்துக்களும் நல்லாகவே இருக்கும். ஆனால் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பெண்களுக்கான மரியாதை இவர்கள் கொடுத்தார்களா? மாறி மாறி திருமணம் செய்வது, வயது போன பின் யாரையாவது வைத்திருப்பது, பிறகு அவர்கள் தேவையில்லை என்றவன் உதறி தள்ளுவது, பெண் குழந்தைகளை கண்டிக்காமல் வளர்ப்பது, முத்த காட்சிகளில் எல்லை மீறி நடித்து மற்றவர்களுக்கு அருவருப்பை உண்டாக்குவது, சக நடிகையாக நடிக்க வந்திருப்பதும் ஒரு பெண்தான். அவர்கள் ஒரு தொழிலுக்காகவே நடிக்க வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ளாமல் வலுக்கட்டாயமாக முத்த காட்சிகளில் நடிப்பவர் எப்படி பெண் விடுதலையை பற்றி பேச முடியும்? பாரதியாரின் கருத்துக்களை கூறுவதாக இருந்தால், அவர்கள் தனி மனித வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கடைப்பிடித்தவர்களால் மட்டுமே பாரதியாரின் பெண் விடுதலை பற்றி பேச தகுதியானவர்கள். அதை விடுத்து கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் பாரதியார் கூறிய பெண் விடுதலையின் உண்மையான கருத்து என்ன, அதனை உணராமல் கூறுவது அற்பத்தனமான பேச்சாகவே தென்படுகிறது. வரலாறுகள் தெரியாமல் மேடைகளில் பேசுவது அதையாவது ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் பெண் விடுதலை பற்றி பாரதியார் கூறிய கருத்துக்களின் ஆழம் தெரியாமல் சால்ஜாப்புக்கு பேசும் பிரபல்யங்கள் தங்கள் தனி மனித வாழ்க்கையில் நல்ல ஒழுக்கமுடையவர்களாக இருந்திருத்தல் வேண்டும். அதை விடுத்து பாரதியாரை ஊறுகாய் போன்றோ தங்கள் தேவைக்கு பயன்படுத்த முயற்சிப்பது பாரதியார் நினைத்த பெண் விடுதலை பற்றிய கருத்துக்கு சாபக்கேடான ஒரு விடயமாகும். இது பற்றிய உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இத்தொகுப்பினை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். இன்னும் ஒரு தகவலுடன் தொகுப்புடன் நான் உங்களை சந்திக்கின்றேன். என்றென்றும் உங்களுடன் உங்கள் அக்ஷயா. நன்றி, வணக்கம்.